ஏ காய்ஸ், மூளைக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முக்கியமாக மூளை நல்லா வேலை செய்யணும்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் நம்ம அதிகமாக பண்ணணும். அதாவது நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் அதிகம் போகக்கூடிய எக்ஸசைசஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் ரொம்ப அண்டர் ரேட்டட் எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்வேன். என்ன வாக்கிங் தானே அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறேன். நிறைய பேர் வாக்கிங் நீங்கள் அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணாலே அதுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங், சைக்கிளிங், இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ், யூனோ இட் குட் பி டென்னிஸ், பாஸ்கெட் பால், வாலிபால், ஏதாவது ஒரு விளையாட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஏரோபிக் எக்ஸசைஸில் வரும். ஏன் நம்ம இதை பண்ணணும்? இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கு போகிற ஆக்சிஜனேஷன் அதிகமாக போகுது. ரெண்டாவது, மூளையில் வந்து புது செல்கள் உருவாக்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. மூணாவது, நம்ம மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஞாபக சக்தி ப்ளஸ் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு சில மூளையில் சில பகுதிகள் இருக்குது. அதை வந்து இதை சீராக வேலை செய்ய வைக்குது. ப்ளஸ் மூளையில் வந்து ஹிப்போகாம்பஸ்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஹிப்போகாம்பஸ்ன்றது நம்ம லிம்பிக் சிஸ்டம், அதை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சிம்பிளாக சொல்லணும், அது சீராக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உங்களோட மூடு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நல்லா நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு உங்கள் மூளையிலேருந்து சில சிக்னல் வரணும், உடம்புக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ்னால உங்கள் மூளையில் டைரெக்ட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ மூளைக்கு எந்த எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸசைசஸ் வாட் யூ ஷுட் பி டூயிங். எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னக்கிட்ட ஒரு 10 வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். எவ்வளோ வயசு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம விளையாட ஆரம்பிக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவ் இன்வால்வ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு நம்ம உடம்பு நல்லது. 10 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த 10லேருந்து என்ன கேட்டால் ஒரு 35 வயசு வரைக்கும் பாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். 10லேருந்து 20 ஒரு மாதிரி, 20லேருந்து 35 எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 4 to 5 hours கூட எக்ஸசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் சொல்கிறது 20லேருந்து 35 வரைக்கும். 35லேருந்து 50 வயசு வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக, இன்னும் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேக்ஸிமம், எனக்கிட்ட 1 hour இஸ் குட் இனஃப். ஸோ பண்ணலாம். 50 வயசுக்கு மேலேனா அட்லீஸ்ட் 30 to 40 minutes. நீங்கள் இதை ஒரு பழக்கமாக வச்சுட்ருக்கீங்க, எப்போயுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, இல்லை ஃபிட்டாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விதம் ஃபிசிக்கலி இஃப் யூ ஆர் ஆக்டிவ் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், இட் டஸ் நாட் மேட்டர். உங்கள் உடம்பு ஆல்ரெடி பழகிருக்கும், நீங்கள் கொஞ்சம் அதிக நேரம் பண்ணலாம். புதுசாக பண்ணுறவங்களுக்கு நான் இந்த கோட்பாடுகள் சொல்கிறது எல்லாமே புதுசாக பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். பேர் மினிமம் அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் வாக்கிங் இஸ் அமேசிங். இட் டஸ் ஒண்டர்ஸ் டு யுவர் பிரெயின், நாட் ஜஸ்ட் யுவர் பிரெயின், அதிக விஷயங்கள் பண்ணணும். ஏற்கனவே பேசியிருக்கேன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங். பட் இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுனால மூளைக்கு எதுனால எக்ஸசைஸ்ன்ற பட்சத்தில் ஐ ஜஸ்ட் டிட் திஸ் வீடியோ ஃபார் யூ கைஸ். ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில், நமக்கு என்ன நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கணும், நம்ம பொறுப்பு. நன்றி.